ஆல்பின், 7 மணி ஆகுது, என்ன போத்தி கிடந்து எப்படி உறங்கியா? எலை எந்தி, எம்மா ஒரு 10 நிமிஷமே. சரி 10 நிமிஷம் தானே, அந்தால படுத்து உறங்கு, நாங்க எல்லாருமே துணி எடுத்துட்டு வரோம்னே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தெரியுமா தெரியாதா? ஆமா புத்திலா, நான் எந்துக்கு எந்துக்கு எந்திச்சிட்டு ஒழுங்கா அந்த பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு வா, அந்தந்தால போட்டுட்டு வராத. ஆ சரிம்மா. ஐ, இன்னைக்கு சிந்துவ பார்க்க போறோம். ஒரு குட் மார்னிங் ஒரு மெசேஜ் பண்ணி பாப்பமா, எந்திரிச்சிருப்பாளா? அந்த பக்கி எங்க இப்பமே எந்திக்கும், எப்படியும் நல்லா உறங்கிட்டு தான் இருப்பா, நம்மள அது எழுப்பி விடுவோம். குட் மார்னிங் டியர். சேச்சே, டியர்லாம் இப்பமே அனுப்பப்படாது, மாதிரி நம்மள தப்ப நினைச்சிருவா. குட் மார்னிங் சிந்து. அனுப்பியாச்சு. காலையிலே நம்மளுக்கு யார் மெசேஜ் அனுப்பியா? குட் மார்னிங் சிந்து. இப்ப இதுக்கு என்ன ரிப்ளை பண்ண? உடனே பார்த்துட்டால, இம்மா முடிச்சுதான் இருந்திருக்கா. குட் மார்னிங் டாட் டாட் டாட். குட் மார்னிங்னு அனுப்பியிருக்கா? ஓகே, பேசி எல்லாம் நம்மளும் கண்டினியூ பண்ணுவோம். பேச்ச என்ன கேட்கலாம்? கிளம்பியாச்சா? எப்போ நீங்க கிளம்பி வாரீங்க? கிளம்பியாச்சா, எப்போ கிளம்பி வாரீங்க? தெரியாத மாதிரி கேப்போம். எப்போ கிளம்பணும், எங்க கிளம்பணும் கேப்போம். எங்க கிளம்பணுமா? இவளுக்கு தெரியாதா? அன்னைக்கு கூட பேசும்போது சொன்னனே. என்ன மெசேஜ் பண்ண மாட்டீங்களா? ஹலோ, நான் சும்மா தான் விளையாண்டனே. நாங்க 10 மணிக்கு எங்க வீட்ல இருந்து கிளம்புவோம். ஓகே ஓகே. ஏ ஆல்வின், எந்த சோடரே போன் வச்சிட்டு இருக்கான் பாரு. இன்ன யாராவது அக்கா வா. ஆனா வந்துட்டேமா. இன்ன இவ போக்கே சரியில்ல, 2 நாளா ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கா, என்னது கேட்டாலா? ஓகே பாய், அப்புறமா பேசுறேன். ஓகே. அம்மா அள்ளி தரணுமா இல்ல நீங்க எந்து சாப்பிடுதீல மக்களே? சரி அள்ளி தாரே, படபடன்னு சாப்பிடணும்னே. போன் அடிக்கவே யாரு? ஆ மைனியா. சின்ன பண்ணு, என்னமா பண்ணியா? சர்ச்சு போறது, கிளம்பிட்டு இருக்கேன் மைனியா. அப்படியா, உங்களுக்கு அங்க எத்தனை மணிக்கு முடியும்? 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன் மைனியா? அப்படியா, எங்களுக்கு 9:30 முடியுமத்துக்க. ஒரு 10 மணி போல எங்க வீட்டுக்கு வாரியா சின்ன பண்ணு. ஆ எதுக்கு மைனியா? கல்யாணத்துக்கு துணி எடுக்கணும்ல சின்ன பண்ணு, இன்னைக்கு போலான்னு பொண்ணு வீட்டுல இருந்து சொன்னாபத்துக்க, அதனாலதான். அப்படியா, துணி எடுக்கிறதுக்கா? அப்ப வாரே, பிள்ளைகள் விளையங்க அம்மிட்ட விட்டுட்டு வாரே. என்ன மைனியா? ஆ சரி சின்ன பொண்ணு, வந்துருந்தா ஒரு 10 மணி கரெக்டா. உங்க டாக்ஸி பிடிச்சிருப்பதுக்கா, அதுல நம்ம போயிடலாம். ஆ சரி மைனியா. மக்களே, சர்ச்சைக்கு போயிட்டு வந்த உடனே பாட்டிட்ல நின்னுக்கிடுங்கன்னு அம்மோரி இட வர போயிட்டு வரேன். எங்க மக்களே வார? அம்மா துணி கடைக்கு போயிட்டு வர, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். என்ன? ஆமா, நியூ ட்ரெஸ் தான், பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வரேன். என்ன? எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஏ பொம்மி, அந்த சாம்பார் மாதிரி இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு மக்களே. என்னங்க? அப்படியே வை, அதில் சிந்திராத, அப்படியே போய் தட்டையை எடுத்துட்டு வந்துருமா. ஆ சரிம்மா. இந்த ஆல்பின் எங்க போனா? ஆல்பின்! ஆ ஏம்மா? மக்களே இதுல இருந்து இரு, ஒன்று கேட்கணும் பத்துக்க. என்னம்மா? அம்மா நீ யாமல இப்ப மாத்தாலும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா, தலைக்கு எதுவும் சரியில்லாமாயிட்டா? வாங்க ஒண்ணு ஆகல, பயமா இருக்குல்ல மாதிரி எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க, இப்ப பார்த்தாலும் இருக்கு மாதிரி. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, பிறகு சொல்லி. யாம்ல சிந்தி எதுவும் பேசினாலோ? அவ எங்க என்ன பேசா? அவ நம்பர் என்ன இல்லையே? அன்னைக்கு அவளை பாப்போம்ல, கேக்கே கேட்டுக்கிடுங்க, எனக்கு இப்ப சாப்பாடு தாங்க, பசிக்குது. தட்டு எடுக்க போனவன் எந்தால போனா? ஏ பொம்மி, என்ன பாருமா? இல்லங்க பே, அப்படியே அப்பாயும் அல்ஜினையும் சாப்பிட வர சொல்லுமா. ஆ போறி. எம்மா ஞாயிற்றுக்கிழமை இது என்னமா சாம்பார் இட்லியா, கறி குழம்பு எடுக்க வேண்டியதானே? எல்லனைக்கு மத்தியானம் வெளியே தானே சாப்பிட போறான், காலையிலக்கு மட்டும் தானே, அதனாலதான். மத்தியானம் எப்படியும் துணி எடுத்துட்டு வர முடியாது மக்களே, அங்கெங்கயாவது ஹோட்டல்ல தான் சாப்பிட வேண்டிய இருக்கும். ராத்திரிக்கு மாதிரி ஏதாவது பாத்துக்கிடலாம், அதனாலதான் கறி குழம்பு இன்னைக்கு வைக்கல பத்துக்க. அப்படியா, சாயந்தரம் வர ஆயிருமோ? ஆமா மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே எடுக்கணும, உங்களுக்கு எடுக்கணும் மாதிரி, எங்களுக்கு எடுக்கணும், தாய் மாமனுக்கு எடுக்கணும், எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும்லாமா? சரி சரி, பொறுமையா எடுத்துட்டு மெதுவா ராத்திரி வந்தாலும் போதுமே. லே, துணிக்கடை பக்கமே வரமாட்டேன் வரமாட்டேன்பா, நீங்களே போய் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன்னு. இன்னைக்கு என்ன ராத்திரி வேற இருந்தாலும் ஒண்ணு இல்லையா, எல்லாம் பொண்டாட்டி வரக்கூடிய இதுதான். நல்லா கூட பேசலாம், பாக்கலான்ட்டு எவ்வளவு நேரம் நாளும் எடுங்கங்கானே நீ. அப்படியெல்லாம் இல்லம்ம, கல்யாண ட்ரெஸ்ல கொஞ்சம் பார்த்து எடுத்து எடுக்கணும்ல, அதனால தான் சொன்னேன். சொல்லுவா சொல்லுவா, எத்தனை இட்லிக்க? 3 வைங்க போதும். உமா என்னமா வெளிய சும்மா ஆண்டிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்க, சாப்பிட்டது ஒண்ணும் செமிக்கே மாட்டேங்க பத்துடுங்க, அதான் ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளயே நிக்க மாதிரி இருக்கா, அதான் கஷ்டமா இருக்கு, படுக்கவும் முடியல இருக்கவும் முடியல. அப்படியா, அப்ப வெண்ணில கொஞ்சம் பெருங்காயத்துள்ள போட்டு குடிச்சு பாருமா.
அப்படியாக்க. சரி, நீங்க எங்கக்க போறிய? நாங்க ராணியக்க வீட்டுக்கு வந்தேம்மா. ஆ, உள்ளதான் இருப்பவன் நினைக்கேன், போய் பாருங்க. ஆ சரி ராணிக்க. ஆ வா லட்சுமி. ஏக்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு போலான்னு வந்து மத்திடுங்க. இரு லட்சுமி, என்னன்னு சொல்லு. நாளைக்கு எங்க சொக்காரமார ஒருத்தனுக்கு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குக்க, பிள்ளைக்கு மொட்டை முடியாத, அதனால நான் காலையில எங்க போக வேண்டிய இருக்குமா? பூ மாதிரி பல்ல எடுத்து போனுங்க, அவளுக்கு லீவ் போட முடியாதான் சும்மா சும்மா. அதான் அவளுக்கு சாப்பாடு மட்டும் மத்தியானத்துக்கு ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருவீங்களா? ஆ சரி லட்சுமி, இதுல என்ன இருக்கு? ஒரு டிபன் பாக்ஸ் மட்டும் எனக்கு வேணும் பத்துக்க, கொண்டு தந்துருவியா? என்கிட்ட டிபன் பாக்ஸே இல்ல, அந்த பிள்ளைகள கொண்டு போறது மட்டும்தான் இருக்கு. ஆ சரிக்க, அது நாளைக்கே வரும்போதே கொண்டு வருவா, அதுல நீங்க போட்டு கொடுத்து விட்டா மட்டும் போதானே, அவளை இங்க வந்துருவாளோ. சரி அப்பம் தான் சரிதான், இதை தாங்க சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இதை நீ போன்லேயே சொல்லிருக்கலாமே, இங்க வர வந்துதான் சொல்லணுமா? சொல்லலாம் தான், சரி வேண்டாம் நேர்ல போய் சொல்லிடலாம்னு நினைச்சேன். அம்மா இன்னைக்கு என்ன இருக்கு? கறி குழம்பா? மட்டன் எடுத்துருந்தா பத்துக்க, அதான் குழம்பா அடுப்புல கிடக்கு. பிள்ளைகள எங்க காணையில? அவ்வளவு உறங்கிட்டு கிடக்காது, ஞாயிற்றுக்கிழமை 10-11 மணி ஆகும்ல. அப்படியா? அப்படியெல்லாம் உறங்க விடாதுங்க, அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்ல. மாதிரி போற இடத்துல எல்லாம் இப்படிதானே வரோம். பூ மரியெல்லாம் பரவாயில்ல, வித்துடுங்க. 6 மணிக்குன்னா எந்திரிச்சிரியா? இப்படி லீவு நாள்லாம் 10 மணி வரை உறங்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படி எந்திரிச்சு எடுத்து நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு தந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அவளை எந்திரிச்சா எனக்கு கூட கொஞ்சம் ஒத்துறோம் லட்சுமி, அதுக்குதான் உறங்கட்டுன்னு போட்டுருது. எந்திரிச்சிருந்தாலும்னு வச்சுக்கையா, எனக்கு அது செஞ்சு தரலையே இது செஞ்சு தரலையேன்னு இருக்குமா? நானும் ஒவ்வொரு வேலையா சொல்லி மாதிரி சண்டை தான் போட்டு நடப்பாள்வேன். இது அவ்வளோ முழிக்க முன்னாடி நானும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன்னு வையா, தலைவலியே இருக்காது. சரி சரிக்கா, எனக்கு மாடு பத்திட்டு போனோம், நேரம் ஆகுனா போயிட்டு வரேன். ஆ சரி லட்சுமி, பார்த்துப்போம். சரி இதுவும் ஒரு பிள்ளைகளா பெற்று வச்சிருக்கேன் பேரு, அந்த பூமாரி மாதிரி ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருந்தா வீடு தங்கமா இருக்கும். இனி 10 மணிக்கு வந்து சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்காவ மைனியா? மக்களே சின்ன பொண்ணு வந்திருக்கா, கொஞ்சம் கதவு திறந்து விட்டுரு. ஆ சரிம்மா, எத்தே வாரேன். என்னடே பெறப்பட்டுட்டியலா, உங்க அம்மா 10 மணிக்கு போனவ சர்ச்சை முடிச்சுட்டு உடனே ஓடி வந்திருக்கேன், இங்க பார்த்தா உள்ள சும்மா இருந்துட்டு இருக்கிய. டாக்ஸி எங்கம்மா? டாக்ஸிக்கு போன் பண்ணிருக்கேன், எத்தே போந்துடும். சின்ன பொண்ணு வா, சாப்பிட்டியம்மா? இல்ல மைனியா, சர்ச்சை வீட்டு வந்துதான் டெய்லி சாப்பிடுவேன், இன்னைக்கு சாப்பிடாமலே வந்தாச்சு. அப்படியா, சாப்பிடாம வந்துட்டியோ? சர்ச்சி போனடி சாப்பிட்டு கொண்டு நடி, நான் சாப்பாடு எடுத்துட்டு. என்ன சாப்பாடு மெனியா வச்சிருக்கிய? இன்னைக்கு இட்லியும் சாம்பார் தான் வச்சு, சின்ன பொண்ணு சாப்பிடுறியா? இட்லியும் சாம்பாருமா? ஞாயிற்றுக்கிழமெல்லாம் யார் இது தும்பா? சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நான்வெஜ் தவிர வேற ஒண்ணும் திங்கப்படாதுன்னு. நீங்க இட்லியும் சாம்பார் வச்சுட்டு சாப்பிடுவீங்கன்னு கேக்குவிய? நானும் கறி குழம்பு தான் செய்வேன் சின்ன பொண்ணு, இன்னைக்கு வெளியே போறோம்ல, இனி மத்தியானத்துக்கு வெளியே தான் சாப்பிடணும். ராத்திரிக்கு எப்படின்னு தெரியாதுல, அதே கறி குழம்பு வைக்கல பத்துக்க, சாம்பார் வச்சா காலையில விட முடிஞ்சிருமான்னு பாத்தேன். மாப்பிளைக்கு ட்ரீட்டா? சரி அப்ப வெளியே சாப்பிட்டுருவோம், மாறி எண்ணத்துக்கு இப்ப சாப்பிட்டுக்கிட்டு ஒரேடியா வைத்தா காயப்பட்டதானே மத்தியானம் நிறைய சாப்பிட முடியும். இம்மா டாக்ஸி வந்துட்டு நினைக்கேன், போமா? போமக்கா, நான் அப்பாயை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க மணி, நானும் கார்ல போயிருக்கேன். சரிம்மா போ. ஏ சிந்து, இன்னும் கிளம்பலையாட்டி? அவ வந்ததுன்னு கிளம்ப, மேலேயே கிடந்துட்டு கீழே இறங்கி வரமாட்டக்கா, மாதிரி என்ன கிளம்ப முடியும்? அவ மாப்பிள்ள ஒரு வண்டி கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு இடப்பா, சரி பொறுமையா வரட்டு போங்க. நீங்க வரையலாம எங்க கூட? நாமளா என்னத்துக்குமா, வேண்டாம். எப்போ அங்கங்க சுத்துவிய, நம்மளுக்குலாம் அப்படியே நடக்க முடியாதுல. சரி அம்மா, சோரெல்லாம் பொங்கி தான் வச்சிருக்கேன், பார்த்து பத்திரமா வீட்டில் இருந்துடுங்க, நான் கதவை பூட்டிக்கிடுங்க. ஆ சரி சரி அம்மா, போமா? ம், போவோம் வா. அப்ப அங்க கார் எடுத்துட்டு வெளியே நிக்க, வெளியே போவோம். பாட்டி போயிட்டாரே? ஆ சரிம்மாக்கா, பார்த்துப்போம்.